இன்னைக்கு வந்து பிரெட் ரசமலாய் தான் செய்ய போறேன். ரொம்பவே ஈஸியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் பாதியாக குறையிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சைடு ஓரத்துலாம் அப்படியே ஆடை தேங்கி நிற்கும், அதை அப்படியே எடுத்துவிட்டு நல்லா பாதியாக குறையிற அளவுக்கு காய்ச்சிடுவோம். இப்போ பால் காஞ்சிக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 6-7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா ஒரு 10, பாதாம் பருப்பு ஒரு 6-7 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். 1/2 அரைச்சதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக. பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக குறைஞ்சிருக்கு. நம்ம ஊற்றிருக்க அளவை விட நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு. நான் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அளவு வந்து இன்னும் வந்து இனிப்பு கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நைஸாக பொடியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தா முந்திரி 3 பருப்புமே போடணுங்கிற அவசியம் இல்லை, எதை ஒன்று இருந்தாலும் போட்டாலும் போதும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, சர்க்கரையெல்லாம் போட்டாலும் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ வந்து உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. குங்குமப்பூ சேர்க்கும்போது கொஞ்சம் கலரும் வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா அந்த பருப்பு போட்டோம்ல அதெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், தொலைவி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரெட்டை கட் பண்ணிக்கலாம். பிரெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படியே ரவுண்ட் ஷேஃபில் கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வேணும்னா கொஞ்சம் பெரிய மூடியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீதி அந்த சைடில் இருக்க பிரெட்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிரெட் க்ரம்ஸ் செய்கிறக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே சேரனாலும் செய்யலாம், இல்லைனா டோஸ்ட் பண்ணி அதையும் சேர்க்குறனாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 பீஸை மட்டும் நெய்யில் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு சுமார் லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும். 2 சைடு கொஞ்சம் சவுந்து வரட்டும். நான் டோஸ்ட் பண்ண பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணாத பிரெட்டும் தனியாக இருக்கலையே அந்த பீஸும் எல்லாமே ஒன்றா தான் வைக்க போகிறேன். நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாம் பிரெட் மேலே அப்படியே ஊற்றிடலாம். குங்குமப்பூ கொஞ்சமாக மேலே அப்படியே தூவிட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சொன்னோம்லையே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, 1/2 அரைச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டுலாம். நான் வந்து மிக்சியிலே 1/2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்கன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்போயே ஃப்ரிட்ஜில் வைக்காமே சேர்த்துக்குங்க. எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்பப்போ பிரெட்டை கலந்துக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் கலந்து வச்சுட்டிங்கன்னா பிரெட்டு வந்து கரைஞ்ச மாதிரி போயிடும். சாப்பிடும்போது பிரெட் கட் பண்ணிவிட்டு மில்க் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கார்னரில் இருக்கிற ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்துட்டு மீதி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பிரெட்டு மில்க் பிரெட்டு தான் தேவைப்படும். உப்பு பிரெட்டு யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குது. அந்த பாதாம் பிஸ்தா முந்திரியோட பருப்பெல்லாம் வந்து நிறையா போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிரெட் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.